வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை 19th. டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock ஆகுது. மார்க்கெட்டில் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா செல் கால் வந்திருக்கு. அதனால் கேண்டில்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதில் செல் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5313 வந்து செல் பண்ணுங்கன்னு சொல்லி வந்திருக்கு. இதில் நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 5299.72. ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறுற ஒவ்வொரு தடவையும் நமக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு இந்த 12 o'clock கிட்டே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. நாங்கள் மெயினாக வந்து மார்னிங் மார்க்கெட் கட்டாமல் 12 p.m. ஷோ பண்ணுறோம். இதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜென்ரலாக வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் கமாடிட்டியில் வந்து வால்யூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 12 மணிக்கு 12 o'clock கிட்ட தான் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த டயத்தில் ட்ரேடிங் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம எடுக்கிற என்ட்ரிஸ் வந்து டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து நல்லாவே வந்து நடக்கும். ஸோ எப்போயுமே கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்ணுறோன்னா ஒன்று ஒரு 12 p.m. அந்த டயத்தில் பண்ணணும், இல்லாட்டினா ஈவினிங் வந்து ஒரு 5 p.m. அந்த டைமிங்கில் பண்ணணும். ஸோ இந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா வால்யூம் நல்லாயிருக்கும், நம்ம எடுக்கிற என்ட்ரியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து டார்கெட்ஸை ரீச் அவுட் வந்து பண்ணும். ஸோ அதுக்காண்டி இந்த டயத்தில் வந்து நாங்கள் ரெக்கமெண்டும் பண்ணுறோம். நாங்களும் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் வர என்ட்ரிஸ் தான் வந்து எடுக்கிறோம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு 5313 செல் கால் வந்தது, 5308.09 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இப்போ கிடச்சிருக்க இந்த செல் கால் எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்ட்டு. டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12:35 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 12:20 வரைக்கும் இந்த செல்லிங் பாயிண்ட்டை ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்துச்சு. 5313 ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நமக்கு 5299 வரைக்கும் பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் டெய்லி நமக்கு வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த சார்ட் பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.